மீன் என்பது அதிகம் புரதம் உள்ள உணவாக இருந்தாலும் பிள்ளைகள் மீன் உண்ண அதிகளவு விருப்பம் காட்டுவதில்லை. எனவே மீனை இதுபோன்று சுவையாக தயார் செய்து கொடுப்பதன் மூலம் பிள்ளைகளுக்கு விரும்பும்படி செய்யலாம். விசேடங்களின் போதும் இதை குறைந்த நேர செலவில் தயார் செய்து கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் கறிமிளகாய், கேரட், தக்காளி போன்றவையும் சேர்ப்பதால் நமக்கு நன்மை பயக்கும் பாக்டீரியாக்களும் கிடைக்கின்றன. மேலும் தேங்காய் எண்ணெய் சேர்க்கப்படுவதால் போஷணை குணம் மேலும் அதிகரிக்கிறது. மீன் டெவல் 4 பேருக்கு போதுமான அளவு. தேவையான பொருட்கள்: உப்பு, மிளகு போட்டு அவித்த ஓரளவு பொரித்த மீன் துண்டுகள் 500 கிராம், தேங்காய் எண்ணெய் 5 மெசைக்கரண்டி, கட்டர்தூள் தேவையான அளவு, சீனி தேவையான அளவு, சோள மாவு தண்ணீரில் கரைத்தது சிறிதளவு, தக்காளி, கறிமிளகாய், வெங்காயம், வட்டக்காய், கேரட், பச்சை மிளகாய் கீறிக்கொண்டது. செய்முறை: தேங்காய் எண்ணெயை சூடாக்கி வெங்காயம், பச்சை மிளகாய், கறிமிளகாய், உப்புத்துண்டு, மிளகு, கேரட் ஆகியவற்றை வதக்கி அவித்து ஓரளவு பொரித்த மீனை சேர்த்து கிளறுங்கள். அதற்கு பிறகு நன்றாக கரைத்த சீனியையும் துண்டு மிளகாயையும் மீண்டும் சேர்த்து சோளமா கலவையும் கலந்து தேவை ஏற்படி மிளகுத்தூள், உப்பு சேர்த்து கடைசியாக தக்காளி துண்டுகள் கலந்து அடுப்பிலிருந்து இறக்கி பரிமாறுங்கள். இப்போது சுவையான மீன் டெவல் தயார்.